குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரௌபதி முர்மு வெற்றி பெற்று குடியரசுத் தலைவர் ஆகிவிடுவார் என்ற நம்பிக்கையில் அவரது சொந்த கிராமத்தில் கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இன்னும் சில மணி நேரத்தில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக களம் கண்ட ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு வெற்றி பெறுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர் அவரது வெற்றியை எதிர்பார்த்து ஒடிசா மாநிலம் மயூர்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள முர்முவின் கிராமமான உபேர்பேடாவில் கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் இன்றைய நாளை வெற்றி திருநாளாக கொண்டாடப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் திரௌபதி முர்மு படித்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் கொண்டாட்டத்திற்கு தயாராக உள்ளனர் முர்மு குடியரசுத் ஆனால் அது தங்களுக்கான பெருமை என்று முர்முவின் பள்ளி ஆசிரியரான பிஸ்வேஸ்வர் மொகந்தி கூறியுள்ளார் இதனிடையே முர்முவின் மாமியார் வீடு தற்போது பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டுள்ளது அங்கு முர்முவின் கணவர் மற்றும் இரண்டு மகன்களின் நினைவாக நினைவிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க